இன்றையத்தனம் விருட்சங்களை பற்றியும் நோய்களுக்கும் என்ன தொடர்பு என்றதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். உங்களுக்கு வரக்கூடிய நோய்களுக்கு உண்டான விருட்சங்கள் என்ன என்ன, என்னென்ன நோயுள்ளவர்கள் என்னென்ன விருட்சங்களை பராமரிக்க வேண்டும். விருட்ச சாஸ்திரம்னு ஒரு பெரிய சாஸ்திரம் ஒன்று ஜோதிடத்தில் ஒரு பகுதியாக இருக்குது. விருட்ச சாஸ்திரம் மரங்களையும் ஜோதிடத்தையும் இணைத்து பல விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும் நட்சத்திரப்படி ஒவ்வொரு விருட்சங்கள் 27 நட்சத்திரக்காரர்களும் வழிபட வேண்டிய விருட்சங்களை பற்றி நான் பேசியிருக்கிறேன். 12 லக்னக்காரர்களுக்கு உண்டான விருட்சங்களை பற்றி நான் பேசியிருக்கிறேன். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திக்கு நீங்கள் எந்த விருட்சங்களை வழிபட வேண்டும் என்றதை பற்றி பேசியிருக்கிறேன். உங்களுடைய லக்னத்துக்குண்டான ராசிக்குண்டான விருட்சங்களை பற்றி நான் பேசியிருக்கிறேன். 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான 108 விருட்சங்களை பற்றியும் நான் பேசியிருக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய உபாசனை தெய்வத்திற்கும் விருட்சத்துக்கும் என்ன சம்பந்தம் என்றதை பற்றி பேசியிருக்கேன். இன்றைய தினம் அந்த விருட்ச சாஸ்திரத்தில் ஒரு பகுதியாக உங்களுக்கு வரக்கூடிய நோய்களை பற்றியும் அந்த நோய்களுக்காக நீங்கள் எந்த விருட்சத்தை வழிபட வேண்டும், பராமரிக்க வேண்டும், வளர்க்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்றதை பற்றி இன்றைக்கு பேச போகிறேன். நோயற்ற வாழ்க்கை, நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம். ஆயுள் மட்டும் நீண்டிருந்தால் காணாது, ஆரோக்கியமும் எங்களுக்கு நல்லா இருக்கணும். எங்களுடைய ஆயுள் முடியும் வரை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும். எங்களோட வேலையை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆயுள் மட்டும் நீண்டு படுத்த படுக்கையாக போய் 5 படுக்கையில் இருந்து மற்றவர்களை சிரமப்படுத்தி கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆயுள் மட்டும் இருக்கிறதுல வேலை இல்லை, ஆரோக்கியமும் எங்களுக்கு இருக்கணும். எங்களுடைய மரண காலம் வரை நாங்கள் சுகமாக இருக்க வேண்டும். நல்லா சாப்பிட்டார், டிவி பார்த்தார், படுத்தார், காலையில் ஆள் முடிஞ்சுது, அது நல்ல மரணம். அதாவது மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் எங்களுடைய நோய்களினால் அவர்களை கஷ்டப்படுத்தாமல் மரணம். சில பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன், சாப்பிட்டார், அப்படியே கதிரையில் சாஞ்சிருந்தார், அப்படியே நித்திரையாயினார், அப்படியே போயிட்டார். ராத்திரி சாப்பிட்டு டிவியெல்லாம் பார்த்து எங்களோடலாம் கதைச்சி பேசிட்டு ராத்திரி போய் கட்டில் படுத்தார், விடிய போய் பால எழுப்ப பார்க்குறோம், இறந்துட்டார். அதெல்லாம் சுபமான மரணம். உடம்பிலிருந்து உயிர் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் பிரிந்து செல்கின்றது. இதுக்கு பெரிய வினைகள், பெரிய சந்தோஷமான கர்ம காரியங்கள் எல்லாம் செஞ்சிருந்தால் தான் இந்த மாதிரியான ஒரு மரணம் எங்களுக்கு நிகழும். வேதனைப்படாமல் மரணமடைய வேண்டும். மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் வாழ்க்கையில் வாழ வேண்டும். சில பேர் ஹோமா 5 படுத்த படுக்க, ஐயா சாப்பாடு கூட இல்லை, பாத்ரூம் டாய்லெட் கூட அவர் எழும்ப இயலாது, படுத்த படுக்கையாக இருக்க, இது எல்லாம் மற்றவர்களை சிரமப்படுத்துகிறோம். சரி, இப்போ ஆரோக்கியத்தை பற்றி சொல்லியாச்சு. விருட்சங்களில் வந்து என்ன நோய்க்குள்ளவர்கள் எந்த விருட்சத்தை பராமரிக்க வேண்டும்னு சொல்கிறேன். முதலாவது மூல நோய், பைல்ஸ் என்று சொல்லுவோம். பைல்ஸ் என்ன ஆங்கிலத்தில் சொல்கிறது, தமிழில் மூல வருத்தம்ன்றது. மூல நோய் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை நாவல் மரத்துக்கு துவரை என்கின்ற பருப்பை ஊற வைத்த நீரை நாவல் மரத்தை ஊற்றி வந்தால் மூல நோய் சுகமாகும். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், மூல நோயுள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் துவரை ஊற வைச்ச தண்ணீரை நாவல் மரத்தை ஊற்றி வந்தால் மூல நோய் விரைவாக சுகமாகும். ரெண்டாவது தொண்டையில் வரக்கூடிய நோய்களை பற்றி, தொண்டையில் டொன்சில்ஸ் மாதிரி தொண்டையில் வரக்கூடிய நோய்கள் இருந்தால் திங்கக்கிழமை நெல் ஊற வைத்த நீரை வேப்ப மரத்துக்கு ஊற்றி வந்தால் தொண்டை சம்பந்தமான நோய் உள்ளவர்களுக்கு அந்த நோய் இல்லாமல் போயும். தொண்டையில் நோயுள்ளவர்கள் என்ன செய்யணும், திங்கக்கிழமை நெல் ஊற வைத்த நீரை, திங்கக்கிழமையில் நெல் ஊற வைத்த நீரை வேப்ப மரத்துக்கு ஊற்றி வர வேண்டும். மூன்றாவது உள்ளங்காலில் நோயுள்ளவர்கள், காலில் எலும்பு வளர்ந்துட்டையா, காலில் புண்ணு வந்துட்டு உள்ளங்கால் நடக்க முடியாமல் இருக்குது, இந்த மாதிரி உள்ளங்காலில் நோயுள்ளவர்கள் சனிக்கிழமை எள் ஊற வைத்த நீரை பவள மல்லிகை மரத்துக்கு ஊற்றி வந்தால் உள்ளங்கால் சம்பந்தமான நோய்கள் நீங்கும். அதாவது உள்ளங்காலில் நோய், இந்த ஆணி வளர்ன்ற ஒரு நோய் இருக்குது, சனிக்கிழமையில் எள் ஊற வைத்த நீரை பவள மல்லிகை என்ற மரத்துக்கு அந்த தண்ணி அடிக்கடி இதை செஞ்சு வந்தீங்களா இருந்தால் உள்ளங்கால் சம்பந்தமான நோய்கள் நீங்கும். இதயம் சம்பந்தமான நோய், பைபாஸ் செய்யணும் ஐயா, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும், நெஞ்சு வலி எனக்கு இருக்குது, இதயம் பலவீனமாக இருக்குது, இதயத்தில் ஓட்டம் இருக்குது, இந்த மாதிரி இதயம் சம்பந்தமான நோயுள்ளவர்கள் வியாழக்கிழமை கடலை என்கின்ற தானியத்தை ஊற வைத்து
அந்த நீரை அரச மரத்துக்கு ஊற்றி வந்தால் இதயம் சம்பந்தமான நோய் குணமாகும். இதயத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள், இதய நோயுள்ளவர்கள் வியாழக்கிழமை கடலையை ஒரு பாத்திரத்தில் கடலையை போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை என்ன செய்யணும், அரச மரத்துக்கு ஊற்றி வந்தால் இப்படி அடிக்கடி செஞ்சு வந்தீங்கன்னா இதய நோய் சுகமாகிடும் உங்களுக்கு. நுரையீரல் நோய், கொரோனா எல்லாம் நுரையீரலோடு சம்பந்தப்பட்ட நோய், மூச்செடுக்கிறது, சுவாசத்தில் கஷ்டப்படுறது, நுரையீரல் அலர்ஜிக் இருக்கிறது, அல்லது சிகரெட் குடிக்கிற மாதிரி பழக்கத்தினால் நுரையீரல் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் நுரையீரல் சம்பந்தமான நோயுள்ளவர்கள் திங்கக்கிழமை நெல்லை ஊற வைத்து பன்னீர் மரத்துக்கு ஊற்றி வந்தால் திங்கக்கிழமை நுரையீரல் சம்பந்தமாக நோயுள்ளவர்கள் திங்கக்கிழமைகளில் நெல் என்கின்ற தானியத்தை ஊற வைத்து பன்னீர் மரத்துக்கு ஊற்றி வந்தால் நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் குணமாகும். அடுத்த நுரையீரல் முடிஞ்சது. தோல் நோய் உள்ளவர்கள், ஸ்கின் டிசீஸ், தோலில் நோய் உள்ளவர்கள், சிரங்கு கடி சொறி உள்ளவர்கள் எல்லாம் செவ்வாய்க்கிழமை துவரை ஊற வைத்து வேப்ப மரத்துக்கு ஊற்றி வந்தால் இந்த தோல் நோய்கள் சுகமாகிடும். சிறுநீரகத்தில் நோயுள்ளவர்கள், கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுது ஐயா, கிட்னியில் கல் இருக்குது, யூரின் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது, சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு இருக்குது, அல்லது கிட்னி செயலிழந்து விட்டது, வேறு கிட்னி மாற்ற சொல்லிட்டார், டயாலிசிஸ் செஞ்சு கொண்டு இருக்கணும், இந்த மாதிரி கிட்னி சம்பந்தமான நோய் உள்ளவர்கள், சிறுநீரகம் சம்பந்தமான நோய் வெள்ளிக்கிழமை மொச்சை ஊற வைத்து பவள மல்லிகை மரத்துக்கு விட்டு வந்தால் வெள்ளிக்கிழமையில் மொச்சை என்கின்ற தானியத்தை ஊற வைத்து பவள மல்லிகை மரத்துக்கு விட்டு வந்தால் சிறுநீர் சம்பந்தமான நோய்கள் குணமடையும். கர்ப்பப்பை நோயுள்ளவர்கள், பிள்ளை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், கற்பையில் நீர் இருக்கக்கூடியவர்கள், கர்ப்பப்பை பலவீனமாக உள்ளவர்கள், பெலோப்பியன் குலை வீக்கலாக இருக்குது, குழந்தை தங்குதில்லை, கருச்சிதைவு ஏற்படுது, இந்த மாதிரி கர்ப்பப்பை நோயுள்ளவர்கள் வியாழக்கிழமை கடலை ஊற வைத்த தண்ணீரை புன்னை மரம்ன்ற ஒரு மரம் அந்த மரத்துக்கு ஊற்றி வந்தால் உங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்கள் முடியும். இருமல் சளி இருமல் சம்பந்தமான நோயுள்ளவர்கள் திங்கக்கிழமையில் நெல் ஊற வைத்த நீரை பனை மரத்துக்கு ஊற்றி எனக்கு தொடர்த்து இருமலாக இருக்குது ஐயா, தொண்டை கரகரத்து கொண்டே இருக்கிறேன், இருமி கொண்டிருக்கிறேன், மருந்தெடுத்து சரி வரல, இந்த மாதிரி இருமல் தொல்லை உள்ளவர்கள் திங்கக்கிழமை நெல்லை ஊற வைத்து பனைமரத்துக்கு ஊற்றி வந்தால் இருமல் சம்பந்தமான நோய். ஆஸ்மா நோயுள்ளவர்கள், இது மாறாத நோய் உண்டு, ஆஸ்மான்னு சொல்கிறது, இந்த நோய் இருக்கக்கூடியவர்கள் திங்கக்கிழமை நெல்லை ஊற வைத்து முசுக்கொட்டை என்ற ஒரு மரம், உங்களுக்கு தெரியும் முசுக்கொட்டை மரம்னு சொல்வது, அந்த முசுக்கொட்டை மரத்துக்கு ஊற்றி வந்தால் அஸ்மா நோய் குணமாகும். அலர்ஜிக் சம்பந்தமான ஒவ்வாமை அலர்ஜிக் சம்பந்தமான நோயுள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை துவரை ஊற வைத்து வேப்ப மரத்துக்கு ஊற்றி வந்தால் அலர்ஜிக் நோய் சுகமாகும். வயிற்றுப்பகுதியில் நோய் இருக்கக்கூடிய, அல்சர் இருக்கு ஐயா, கேஸ்ட்ரிக் இருக்குது, கேர்னியா இருக்குது, இந்த மாதிரி வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளுறுப்புக்களில் நோய் வரக்கூடியவர்கள் வியாழக்கிழமை கடலை ஊற வைத்த நீரை இழுப்பை மரம், இழுப்பெண்ணெய் செய்கிற மரம், இழுப்பெண்ணெய் செய்கிற காய் உள்ள மரம், இழுப்பை மரம் ஊற்றி வந்தீங்கன்னா அந்த நோய் வந்து உங்களுக்கு சுகமாகும். அதே மாதிரி தலைவலி போன்ற தலையில் மைக்ரேன் இருக்குது, தலைவலி இருக்குது, தலையில் நோய் உள்ளவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை ஊற வைத்த நீரை செம்மரம் என்று சொல்லக்கூடிய மரத்துக்கு ஊற்றி வந்தால் தலைவலி நோய் சுகமாகும். கண்ணில் நோய் உள்ளவர்கள், கண்ணில் பார்வை பிரச்சனை இருக்குது, எனக்கு தூர்வ பார்வை இல்லை, எனக்கு கிட்ட பார்வை இல்லை, எனக்கு கண்ணால் கண்ணீர் வருது, கண் சரியாக தெரிய மாட்டேன்றது, எதை பார்த்தாலும் ரெண்டு ரெண்டாக தெரியுது, இந்த மாதிரி கண் நோய் உள்ளவர்கள் திங்கக்கிழமையில் நெல்லை ஊற வைத்து சுந்தர வேம்பு என்று சொல்லக்கூடிய வேப்ப மரத்தில் சுந்தர வேம்புன்ற ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு ஊற்றி வந்தீங்களா இருந்தால் கண் நோய் உங்களுக்கு சுகமாகும். கடைசியாக கால் வலி உள்ளவர்கள், மூட்டு வலி இருக்குது ஐயா, முழங்கால் எனக்கு வலி இருக்குது, கணுக்கால் எனக்கு வலி இருக்குது, ரொம்ப நேரம் நிற்க முடியாது, ரொம்ப நேரம் நடக்க முடியாது, உட்கார்ந்திருந்தால் கால் பிடிச்சு கொள்ளும் வலிக்கும் என்று கால் வலி உள்ளவர்கள் வியாழக்கிழமை கடலை என்கின்ற தானியத்தை ஊற வைத்து தேவதாரு என்கின்ற மரம், வியாழக்கிழமை கடலையை ஊற வச்சு தேவதாரு என்கின்ற மரத்துக்கு ஊற்றி வந்தால் கால் சம்பந்தமான நோய் உங்களுக்கு குணமாகும். என்ன நேர்களே, இதுவரை காலமும் என்னென்ன நோய்கள் உங்களுக்கு இருக்குது, என்னென்ன கிழமை என்ன தானியத்தை ஊற வைத்து
எந்த மரத்துக்கு ஊற்ற வேண்டும் என்ற தகவல்களை இன்றைய தினம் நான் சொல்லியிருக்கிறேன். நோய் வந்து இருக்கக்கூடாது. ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமான விஷயம். சுவர் இருந்தால்தான் சுத்திரம் கீறலாம் என்ற மாதிரி எங்களுடைய ஆரோக்கியம், அதாவது ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்னென்ன, ஆரோக்கியம். உங்களுடைய ஆரோக்கியம், நீங்கள் எவ்வளவு கோடிக்கணக்கான சொத்தை சேர்த்து வைத்திருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பழுது உண்டானால் நினைச்சதை சாப்பிட முடியாது, நினைச்ச இடத்துக்கு போக முடியாது, நிம்மதியான வாழ்க்கையில் ஆரோக்கியம் கெட்டுப்போனால் அவ்வளவு சொத்தும் வீணாக போயிடும். எனவே ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. என்ன நோய் இருக்கின்றதோ அந்த கிழமை அந்த தானியத்தை ஊற வைத்து அந்த மரத்தை கூற்றி நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுளோடு நிறைந்த ஆரோக்கியத்தோடு நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.